வஜ்ராயுதத்தை எடுத்து ஹனுமானை அடித்தாராம் இந்திரன். மறுபடியும் ஹனுமான் உயிர் பெற்று எழுந்தார். ஒவ்வொரு தேவதையா வந்து வரங்களை கொடுக்கிறார்கள். இந்திரன் வந்து உனக்கு நல்ல வஜ்ரம் போல பலத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். பரம்பொருளை பார்த்தால் ஏனென்று தெரியாமல் உமக்கே ஒரு இனம் புரியாத பக்தி ஏற்படும். அது எப்போது ஏற்படுகிறதோ அவன்தான் சர்வேஸ்வரன் என்று நீர் புரிந்து கொள்ளலாம். என்னுடைய சாபத்தாலே அந்த பலத்தை நெடுநாட்களுக்கு நீர் மறந்து விடுவீர். கேசரிக்கும் அஞ்சனாதேவிக்கும் மகனாக ஹனுமான் பிறந்தார். அவர் ஒரு முறை ரொம்ப வயத்தில் பசி, அஞ்சனாதேவி ஏதோ காரியமாக இருந்தா போல் இருக்கு, ஒன்றும் சோறு கிடைக்கவில்லை. நேராக ஆகாசத்தில் பார்த்தார், சூரிய பகவான் சிவப்பாக ஒரு பழம் போல் இருந்தார். சரி, ஏதோ பழம் போல் இருக்கு, அதை பறித்து சாப்பிடலாம்ங்கிற ஆசையோடு நேராக மேலே தாவினார். சூரியனுக்கு கிட்டக்க போய் பிடிக்க போக போகிறார். அந்த சமயம் பார்த்து ராகு கேது வந்து கிரகணம், சூரியனை பிடிக்க வேண்டிய சமயம், அவர்களை தள்ளி விட்டுட்டு இவர் சூரியனை பிடித்து கொண்டார். உடனே ராகுக்கு கோபம் ஏற்பட்டது. நேர இந்திரனிடத்துல போய், நீ தான் வரம் கொடுத்து நான் சூரியனை விழுங்கலாம் என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறாய். பிரம்மா ஏற்படுத்தி வைத்த ஒரு முறை, இப்ப என்ன எனக்கும் ஒரு சூரியனை கொடுத்து விட்டு இன்னொருத்தருக்கும் ஆகாரமா சூரியனை நீ கொடுத்து விட்டாயா? ஏன் இப்படி இரட்டை வேடம் என்று அவர் போய் கேட்டார். இந்திரனுக்கு புரியல, உனக்கு மட்டும்தானே சோறுன்னு சொன்னேன், சூரியனை நீதான் விழுங்க வேண்டும், வேறு யாரும் விழுங்க முடியாது, யாருன்னு பார்ப்பதற்காக வந்தார். பார்த்தா ஹனுமான் ஆனந்தமா துள்ளி விளையாடி கொண்டிருந்தார். பெரிய வஜ்ராயுதத்தை எடுத்து ஹனுமானை அடித்தாராம் இந்திரன். அது பட்டு நேர பூமியில வந்து கீழே விழுந்தார். விழும்போது அவருடைய இந்த தாடை பூமியில பட்டது. பட்ட உடனே அது வீங்கி போச்சா. ஹனு அப்படின்னா இந்த தாடை கண்ணம்னு அர்த்தம். ஹனுமான் அப்படின்னா பெரிய தாடை உடையவர். வஜ்ராயுதத்தால் அடிபட்டு வந்து பூமியில் விழுந்தாரோ இல்லையோ, அப்போது அந்த கண்ணம் வீங்கி விட்டது. தன்னுடைய மகனை இந்திரன் அடித்து விட்டான்னு வாயு பகவானுக்கு கோபம். ஹனுமார் மாண்டே போன, உயிரையே இழந்து விட்டார் கிட்டத்தட்ட. அந்த சமயத்தில் வாயு பகவான் ஹனுமானை தூக்கி கொண்டு ஒரு குகைக்குள்ளே போய் அமர்ந்து கொண்டு, இனிமேல் நான் எங்கும் போவதாக இல்லை என்று அப்படியே மூச்சை இழுத்துண்டு அமர்ந்து விட்டார். வாயு பகவான் சஞ்சரிக்காவிட்டால் மக்களால் வாழவே முடியாது. உலகம் அனைத்தும் தவிக்க தொடங்கித்து. எல்லாரும் பிரம்மாவிடத்தில் போய் பிரார்த்தித்தார்கள். பிரம்மா தான் இறங்கி வந்து வாயு பகவானிடத்திலே, கவலைப்பட வேண்டாம், திரும்ப ஹனுமானுக்கு உயிரையும் கொடுத்து நாங்கள் அனைவரும் நல்ல வரங்களை கொடுக்கிறோம் என்று சொன்னார். மறுபடியும் ஹனுமான் உயிர் பெற்று எழுந்தார். ஒவ்வொரு தேவதையா வந்து வரங்களை கொடுக்கிறார்கள். இந்திரன் வந்து உனக்கு நல்ல வஜ்ரம் போல பலத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். அக்னி பகவான் வந்து உனக்கு நல்ல ஞானம் பிறக்கட்டும். சூரிய பகவான் கிட்டத்தானே இவர் பிறகு வியாகரணங்களை கற்றார். அப்ப சூரிய பகவான் ஞானத்தை வழங்கினார். சிவபெருமான் உனக்கு நல்ல பக்தி ஏற்படும்னு சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரா பிரம்மா வந்து, என்னுடைய பிரம்மாஸ்திரம் உம்மை எதுவுமே செய்யாது, உம்மை கட்டுப்படுத்தாது, பாதிக்காது என்று ஒரு வரத்தை கொடுத்தார். அதோடு கூட இன்னொரு முக்கியமான வரம், நீர் எப்போது பரம்பொருளை சந்திக்கிறீரோ உமக்கு தானாகவே உள்ளிருந்து பக்தி பிறக்கும். நமக்கு யார் பரம்பொருள்னு தெரியாதோ இல்லையோ, ஆனால் ஹனுமானுக்கு பிரம்மா வரம் கொடுத்தார். பரம்பொருளை பார்த்தால் ஏனென்று தெரியாமல் உமக்கே ஒரு இனம் புரியாத பக்தி ஏற்படும். அது எப்போது ஏற்படுகிறதோ அவன்தான் சர்வேஸ்வரன் என்று நீர் புரிந்து கொள்ளலாம் என்று பல வரங்களை தேவர்கள் அனைவரும் சேர்த்து கொடுத்தார்கள். இவர் செய்த ஒரு விளையாட்டு, உயர்ந்த பராக்கிரம செயல்தானே, சாதாரண குழந்தை செய்கிற காரியம் கிடையாது. அதனால் அவரை போற்றி தேவர்கள் அனைவரும் வரங்களை எல்லாம் பொழிந்தார்கள். மற்றொரு பக்கம், வரம் வந்தவுடனே ஹனுமானுக்கு தீம்பு இன்னும் அதிகமாகிவிட்டது. சின்ன வயசுலேயே ரொம்ப விஷமத்தனம் உண்டு. அவர் வளர வளர அவரோடு தீம்பும் வளர்ந்து விட்டது. அதனால் ஆங்காங்கு ரிஷிகள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு போய் தொந்தரவு கொடுப்பது, அவர்களதான கமண்டல் வைத்திருந்தா போட்டு உடைச்சிருவார், வஸ்திரம் மான்தோல் மரவுரி உணர்த்தி இருந்தால் அதெல்லாம் எடுத்து பிடுங்கி போட்டுருவார், அவர்களுக்கு ஏதானும் துன்பங்களை கொடுப்பது. இப்படியே ஹனுமான் விளையாடி கொண்டிருந்தார். அவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தார்கள், இவர் ஒன்று திருந்தறதா இல்லை. உடனே ரிஷிகள் சேர்ந்து ஹனுமானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார்கள். தேஷாம் பாதசேயத்து சமாஸ்ருத்திய பலமஸ்மான் பிளவங்கம தத்தீர்காலம் வேத்தாசி நாஸ்மாக்கம் சாபமோகிதா. ஹனுமானை பார்த்து ரிஷி சொல்லுகிறார், எந்த உம்முடைய பலத்தில்
நீர் நம்பிக்கொண்டு எங்களையெல்லாம் இவ்வளவு துன்புறுத்துகிறீரோ, என்னுடைய சாபத்தாலே அந்த பலத்தை நெடுநாட்களுக்கு நீர் மறந்து விடுவீர். சாப மோகிதா ந வேத்தாசி, நான் கொடுக்கிற சாபத்தால் உம்முடைய பெருமையை நீர் மறந்து விடுவீர். என்ன பலம், என்ன வரம், எதுவுமே உமக்கு நினைவு இருக்காது. அந்த பலத்தினுடைய ஒரு நம்பிக்கை, அது மேல இருக்கிற நம்பிக்கையில தானே இத்தனை தவறுகளை செய்தார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.